வணக்கம் மாலிமல வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எம் எம் ரிவியூல செல்வராகவன் டெரெக்ஷன்ல எஸ் ஜே சூர்யா ரஜினா நந்திதா நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்கிற இருக்கிற நெஞ்சம் மரப்பதிலை படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் கிறிஸ்தவ தேவாலயத்துல இருக்கிற ஆசிரமத்துல வாழ்ந்தவங்க ரஜீனா இதனால தான் சம்பாதிக்கிற படத்தை கம்ப்ளீட்டா அந்த ஆசிரமத்துக்காக செலவு பண்றாங்க மறுபுறம் சபலகுணம் படைச்ச நாயகன் எஸ் ஜே சூர்யா பணக்கார பின்னான நந்திதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகுறாங்க இவங்களுக்கு நான்கு வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு அந்த குழந்தையை பார்த்துக்க ரஜீனாவை அப்ரோச் பண்றாங்க அதுக்காக ஒரு பெரும் தொகையை சம்பளமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அந்த படத்தை ஆசிரமத்துக்கு கொடுத்தா உதவியா இருக்கும் அப்படிங்கறதுனால ஹீரோயின் ரஜினாவும் ஓகே சொல்றாங்க நான் நாயகன் எஸ் ஜே சூர்யாவுக்கு ரஜினா மேல ஒரு ஆசை வருது அவங்கள அடையவும் ட்ரை பண்றாரு இதுக்கப்புறம் என்ன நடந்தது இது தாங்க இந்த படத்தோட மீதி கதை நாயகன் எஸ் ஏ சூர்யா நடிப்புல மிரட்டியிருக்காரு ஹீரோயிசம் வில்லத்தனம் காமெடினு எல்லாத்துலயுமே வழக்கம் போல ஸ்கோர் பண்ணிருக்காரு அவரோட முழு நடிப்பு திறமையும் இந்த படத்துல வெளிப்படுத்தியிருக்காரு எஸ் ஜே சூர்யா அவড়া வைஃப் நடிச்சிருக்கிற நந்திதா முதல் பாதியில் பெரிய ஸ்கோர் பண்ணலனாலும் செகண்ட் ஹாப்ல அசத்தி இருக்காங்கனே சொல்லலாம் அவங்க பேசுற வசனங்கள் கைதட்டல்கள வாங்குது மறுபுறம் ரெஜினா இவங்களை பார்த்தோம்னா நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி கவனிக்க வச்சிருக்காங்க டேரக்டர் செல்வராகவர் எஸ் ஏ சூர்யா ரஜினா நந்திதானே இவங்க மூணு பேரையும் திறம்பட கையாண்டிருக்காரு குறிப்பா எஸ் ஏ சூர்யாவோட கதாபாத்திரத்தை சிறப்பா வடிவமைச்சிருக்காரு அதே மாதிரி வசனங்களும் இருக்குங்க முதல் பாதி விறுவிறுப்பா போனாலும் ரெண்டாவது பாதியில கொஞ்சம் தோய்வு தெரியுது திரைக்கதையில கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற தாட் மட்டும்தான் படத்தை பாக்குற நமக்கு ஃபீல் ஆகுது படத்தோட மற்றொரு ஹீரோ அப்படின்னா அது டெபினட் யுவன் தான் அசத்திலான பின்னணி இசை மூலம் படத்துக்கு பலம் கொடுத்திருக்காரு பாடல்களும் காட்சிகளோட ஒன்றி பயணிக்குது அரவிந்த் கிஷாவோட ஒளிப்பதிவுல ஒவ்வொரு காட்சிகளும் கண்களுக்கு டெபினட்டா ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் நெஞ்ச மறப்பதில்லை மனதில் நிற்கிறது